இது மிதமான சூடுல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதையும் போட்டுடலாம். வறுத்துறலாம். இது கூட 4 மிளகாய் வரமிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துறலாம். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும், அப்போ தான் சுவை நல்லா இருக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 15-20 போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கலாம். இதுலேயே பூண்டு ஒரு 15 கல் பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா வணக்கிடலாம். இப்போ வணங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வணங்கிருச்சு. இந்த வணங்கினதையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருங்க, நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சாச்சு, அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த பேஸ்ட்டை, அதை இதில் கொட்டிடலாம். மிக்சி ஜார் கழுவி அதை தண்டு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு, நண்டு போட்டுடலாம். நண்டோட எசன்ஸ் எல்லாம் இந்த குழம்புல இறங்கட்டும். சோம்பா, சோம்பு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காயும் சோம்பும் சேர்ந்து அரைச்சி போட்டுடலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி போத்தூவி இறக்கிடலாம்.
சுவையான நண்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி மெத்தட் நீங்க செஞ்சு பாருங்க, நெஞ்சு சளியை கூட குணப்படுத்திடும் நண்டு. இதே மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க சேனல் பாக்குறீங்க, பிடிச்சதுன்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவையான நண்டு குழம்பு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்.